விருப்பம் இல்லாதவங்களை வற்புறுத்தி செய்ய வைக்கிற வேலை நம்ம ப்ராஜெக்டை கெடுத்துட கூடாதரா? உங்களுக்கே தெரியும், இந்த படம் பக்காவான மியூசிக்கல் சப்ஜெக்ட். முழுக்க முழுக்க பாட்டையும் இசையும் மையமா வச்சு எழுதப்பட்டிருக்கிற ஸ்கிரிப்ட் இது. இதுல ஒர்க் பண்றவங்களுக்கு ஆத்மார்த்தமாவே படத்து மேல அதீத விருப்பமும் ஈடுபாடும் இருந்தா மட்டும்தான் நாம நினைக்கிற அவுட்புட்டை இந்த படத்துல கொண்டு வர முடியும்ரா. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் படம் மொத்தமாவே சொதப்பிடும்ரா. பானு கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ல வேணுமான்னு நீங்க கொஞ்சம் யோசிங்கரா. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளையாவது ஷூட் ஆரம்பிச்சாதான் இந்த இயர் எண்டுக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். நீங்க மொத தடவை ப்ரொடியூசர் ஆயிருக்கீங்க இல்லையா, அந்த ஆஸ்பெக்ட்லயும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பானுக்காக நாம வெயிட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லல. அந்த மாதிரி ஒரு நல்ல பாடகரையும் பாடல் ஆசிரியரையும் நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாங்கிறது தான் என்னோட எண்ணமும். ஆனா அதே சமயத்துல படத்தோட ஷூட்டிங்கும் டிலே ஆயிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். சரி, நீங்க யோசிச்சு சொல்லுங்கடா, எனக்கு ஒரு கால் வருது, நான் கிளம்புறேன். ஆ சொல்லுங்க சார். ஆ ஒரு மீட்டிங் பாத்தீங்களா குமார், பானுதான் பாட்டு எழுதணும், பானுதான் பாட்டு பாடணும்னு சொன்ன மாறன் சாரே இப்ப எப்படி பேசிட்டு போறாருன்னு பாத்தீங்களா? இப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் குமார். இப்ப அது நடக்க போகுது. பானுவோட கைக்கு வந்த வாய்ப்பை இப்படி அனாவசியமா நடுவிட போறத நினைச்சாலே அப்படி வெறுப்பா இருக்கு குமார். ஆஹா, இது நடக்கக்கூடாது. இப்படியாவது மாறன் சாரோட மனசு மாறதுக்குள்ள பானுவோட மனசை நம்ம மாத்தியே ஆகணும். இல்லைன்னா நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்படுறதுக்கு எதுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடும் குமார். எனக்கு புரியுது சார், ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏதாச்சும் பண்ணணும் குமார், பண்ணியே ஆகணும்.